Hi friends, welcome back to Honeybee World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா IATA கோர்ஸ் பத்தி தாங்க. சோ IATA கோர்ஸ் பத்தி நீங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. சோ அது பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள அடி போய் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் IATA? ஸோ IATAனா என்ன? ஸோ அதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். ஸோ இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19 April 1945 வந்து இதை ஃபவுண்ட் பண்ணாங்க ஹெவனா கியூபாவில். ஸோ இது வந்து எதுக்காக இதை ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுல் இது IATAன்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி தான் இதில் படிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் அசோசியேஷன். இது வந்து எதுக்காக ஃபவுண்ட் பண்ணப்பட்டதுன்னா ஸோ இது ஒன்லி ஃபார் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வேண்டி தான் இந்த IATA வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த கோர்ஸ் யாரெல்லாம் படிக்கலாம்? ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்சி ஆகணும்னு விருப்பம் இருக்கும், அண்ட் டூரிசம் ஏஜென்சி ஆகணும்னு இருக்கும், கால் சென்டர் ஏஜென்சி ஆகணும்னு இருக்கணும், அண்டு ஏர்லைன் ரிசர்வேஷன் கவுண்டரில் இந்த மாதிரி ஒர்க் பண்ண விரும்புகிறவங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிப்ளமா கோர்ஸ். இது வந்து ஒரு 6 month கோர்ஸாகவும் இருக்குது, 1 year கோர்ஸாகவும் இது வந்து இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 months கோர்ஸாகவும் இது பண்ணுறாங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா 6 month கோர்ஸ் அண்ட் 1 year கோர்ஸ். ஸோ இது வந்து ஆனால் எப்படி நம்ம படித்தாலும் இது வந்து ஒரு டிப்ளமா கோர்ஸ் தாங்க. இது வந்து டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க வந்து இந்த டிப்ளமா கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏவியேஷன் ஃபீல்டில் இப்போ பிபிஏ இன் ஏவியேஷன் படிக்கிறீங்கன்னா ஸோ இந்த IATA கோர்ஸும் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இது படிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இல்லைங்க. ஏவியேஷன் ஃபீல்டில் வர விரும்புகிறவங்க நினைப்பீங்க இது வந்து கன்ஃபார்மாக நம்ம படிக்கணுமா, இது வந்து மேண்டேட்டரியா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது அதுக்கு வேண்டியெல்லாம் படிக்கிறது இல்லைங்க. இது உங்கள் விருப்பத்துக்கு இந்த IATA வந்து நீங்கள் இந்த டிக்கெட்டிங் இந்த செக்யூரிட்டி ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான நமக்கு என்ன சொல்கிறது, எது கற்றுக்கிட்டால் வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதுவும் வந்து கற்றுக்கிட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கலாம். இது வந்து முக்கியமாக வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறவங்க வந்து இதை சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து 12th முடிச்சுட்டு வெறும் இந்த IATA மட்டும் படிச்சிங்கன்னா அது வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். நீங்கள் 12th முடிச்சுட்டு வந்து வெறும் இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ அந்த IATA கோர்ஸ் இந்த 3 months ஆர் 6 month, இது வந்து 3 months அண்ட் 6 month சொல்கிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எடுக்கிற சப்ஜெக்டை பொறுத்து இருக்குங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லை, ஸோ அதை பொறுத்து தாங்க இருக்குது. 3 months கோர்ஸ்னால் அந்த சப்ஜெக்ட் கொடுப்பாங்க, ஸோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி படிக்கிறது. ஸோ 6 month கோர்ஸ்னால் 6 month ஏற்ற மாதிரி அந்த சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணி படிக்கிறது, அண்ட் 1 year கோர்ஸ்னால் ஸோ அந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுல தான் அந்த மந்த்ஸ் இருக்குது, அண்டு நம்ம பே பண்ணுற ஃபீஸும் அது பொறுத்து தாங்க இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கா எக்ஸாக்ட் ஃபீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஸ்டார்டிங் வந்து சொல்லணும்னா 45,000 ஸ்டார்டிங் இருக்குது IATA கோர்ஸ் படிக்கணும்னா. ஸோ எங்கள் காலேஜில் வந்து மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, அந்த வழியாட்டும் நீங்கள் வந்து படிக்கலாம். அண்டு நீங்கள் இந்த டிப்ளமா கோர்ஸ் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஏவியேஷன் பேக்ரவுண்டில் வந்து இப்போது டிகிரி வந்து படிக்கிறீங்கன்னா இந்த டிகிரி சாரி இந்த டிப்ளமா வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் நீங்கள் வந்து அந்த ஏவியேஷன் ஃபீல்டை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அந்த டிக்கெட்டிங் அண்ட் செக்யூரிட்டி ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு சர்டிஃபிகேட்னு சொல்கிறது. இந்த IATAன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இன் ட்ராவல் அண்ட் டூரிசம், அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்டர்வியூ போகிறோன்னா இந்த இதில் இருக்க நம்ம இந்த சர்டிஃபிகேட் இந்த டிப்ளமா கோர்ஸ் முடிச்சிருக்கோம், அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டிகிரி கோர்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அண்ட் உங்களை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து நினைப்பீங்க வெறும் நம்ம 12th முடிச்சுட்டு வந்து இந்த டிப்ளமா கோர்ஸ் பண்ணிடலான்னு. ஸோ அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் டிப்ளமா கோர்ஸ் 12th முடிச்சதும் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் போகும். ஸோ இது வந்து டிகிரி கோர்ஸ் பண்ணவங்க மட்டும் இந்த கோர்ஸை எடுத்து படிங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து இதில் என்னெல்லாம் படிப்பாங்க ஸோ சப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோக்ராஃபி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் கேல்குலேட்டட் அண்ட் ஹோட்டல்ஸ் ஏர்போர்ட். ஸோ இது ஏர்போர்ட் பிளானிங், ஸோ ஏர்போர்ட் பற்றி ஃபுல்லாக வந்து படிச்சிருவோம், அண்ட் டிராஃபிக் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ டைம் கேல்குலேட்டட்னா என்னென்னு கேட்பீங்க. ஸோ டைம் கேல்குலேட்டர்ன்னு சொல்லும்போது இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு டைம் இருக்கும், ஸோ வேறு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம படிக்கிறது. இப்போது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு
அந்த கண்ட்ரியில் நீங்கள் வருதுன்னா, ஸோ அந்த டைமுக்கும் அங்கே இருக்கிற டைமுக்கும் இங்கே இருக்கிற டைமும் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் அந்த டைம் கேல்குலேட்டர்னு சொல்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட் நம்ம படிப்போம் இந்த ஐயாட்டா கோர்ஸில். அண்ட் இதில் வந்து என்ன மெயின் பார்த்தீங்கன்னா, மெயின் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டி கோட்ஸ் படிப்போம், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் கோட்ஸ். ஸோ நீங்கள் ஏவியேஷன் ஃபீல்டில் வரீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இப்போது இன்டர்நேஷ்னல் தெரிஞ்சுக்காட்டியும் அட்லீஸ்ட் வந்து நம்ம டொமஸ்டிக் சொல்லும்போது நம்ம இந்தியாக்குள்ளாடி இருக்கிறது, அண்டு இன்டர்நேஷ்னல் சொல்லும்போது கொஞ்சம் மெயினாக இருக்க கண்ட்ரீஸில் உள்ள சிட்டி கோட்ஸ் அண்ட் ஏர்போர்ட் கோட்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டி கோட்ஸ் அண்ட் ஏர்போர்ட் கோட்ஸ் பற்றி உங்களுக்கு படித்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீஸ் சார்ஜும் வந்து நான் சொல்லிவிட்டேன். நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 40-45 அண்டு 60 இருக்குது, 65 இருக்குது, 75 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் போய் வந்து படிக்க விருப்பம் இல்லாதவங்க வந்து இப்போ டிகிரி படிச்சுட்ருக்கவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எதில் அப்போயே அப்ளை பண்ணுறதுன்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை வந்து மொபைல் தாங்க, ஃபுல் மொபைல். அண்ட் அதுலேயே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதும் வந்து அதில் ஃபீஸ் கேட்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கொடுத்துருக்க ஃபீஸ் அவங்க கேட்குற ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி உங்கள் மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் போய் படிக்கணும்னு கிடையாது. அப்படியே உங்களுக்கு இப்போது கிளியராக வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாட்டியோ அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன் வழி போய் நீங்கள் படிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சார்ஜ், அவங்க லெக்சர்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து கேட்டு வாங்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து செப்பரேட் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக ஆகும் கண்டிப்பாக. ஸோ இந்த சப்ஜெக்ட் படித்ததுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயாட்டா கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சென்டரில் தாங்க எக்ஸாம்ஸ் நடக்கும். அவங்க வந்து சென்டர்ஸ் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸாக இருக்கும். அது வந்து வருஷத்தில் ஒருக்கா தான் அந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் சென்டர் பற்றி கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் தான் அந்த எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து இப்போ உங்களுக்கு எதுலையாச்சும் வந்து க்வெஸ்சன் தரப்படும், இல்லைன்னா இந்த சென்டரில் போய் ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. அண்ட் இதோட பாஸ்ட் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60% மேலே இருக்கணும். ஸோ 60% மேலே வந்தால் தான் நீங்கள் பாஸ். 60% கீழே வந்துட்டீங்கன்னா உங்களை வந்து திரும்ப படிக்க சொல்லுவாங்க. நீங்கள் திரும்ப ஃபீஸ் கட்டி தான் இந்த கோர்ஸ் வந்து படிக்கணும். ஸோ அதனால் வந்து படிக்கும்போது வந்து நீங்கள் கிளியராக கண்டிப்பாக படிக்கணும். அண்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கணும். பிகாஸ் இது 100 marks தான் க்வெஸ்சன் பேப்பரே வரும். பட் நீங்கள் இதில் வந்து 60% வந்து கண்டிப்பாக எடுக்கணும். 60% மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகுவீங்க. ஐ மீன் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது. நீங்கள் வந்து திரும்பவும் வந்து ஒருக்கா கூட ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து இது படிக்கும்போது இந்த ஐயாட்டா கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஸோ கிளியராக இருங்க. கிளியராக இருந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு ஸோ போய் எக்ஸாம் ரைட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய ரிப்ளை பண்ணுறேன். அண்டு இதுவரை நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். ஹனிபி வேர்ல்ட்.